हेलो गाइस எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் அண்ட் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து பார்ட் 2 பேக்கிங் பிகினர் பேக்கிங் டூல்ஸ் பார்ட் 2 வந்து பார்க்க போறோம் அண்ட் பார்ட் 1 வந்து நம்மளோட சேனல்ல வந்து ஆல்ரெடி வந்தாச்சு இன்னும் பார்க்காதவங்க வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க பார்ட் 1 லயே உங்களுக்கு வந்து நிறைய யூஸ்புல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதுல என்னென்ன பிகினர் வந்து என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி கொடுத்திருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் सो फर्स्ट வந்து weighing machine weighing machine வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெஷரிங் கப் மாதிரி இது வந்து நம்ம கிராம்ஸ் லைக் ஏதாவது நம்ம மெஷர் பண்ணனும் அப்படினா மெஷர் பண்ணி கரெக்ட்டா போடுவோம் சோ அதனால நமக்கு எந்த விதமான மிஸ்டேக்ஸ்மே வராது நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் bowl வந்து கேக்லாம் mix பண்றதுக்கு யூஸ் ஆகும் and இந்த கிளாஸ் bowl-அ வந்து க்ரீம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 டு 15 மினிட்ஸ் நல்லா ஃப்ரிட்ஜ்ல வச்சு chill பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம க்ரீம் பண்ணனும் அப்படினா நல்ல ஒரு ஸ்டிஃப் பீக்ஸ் வந்து கிடைக்கும் சோ இது ஒரு சின்ன டிப் தான் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்ச் மேலே வந்து நம்ம கேக்குக்குலாம் க்ரீம் அப்ளை பண்ணுவோம் இல்லையா ஸ்ட்ரைட் நைஃப் அப்படினு சொல்வாங்க சோ இது வந்து நம்ம கேக்குக்கு மேலே வந்து க்ரீம் அப்ளை பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அஃபோஸ்ட் நைஃப் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கேக்குக்கு சைடுல வந்து யூஸ் பண்றதலாம் இதுல வந்து க்ரீம் வந்து நம்ம சைடுல அப்ளை பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுமே வந்து ரொம்பவே அஃபோர்டபிளான ரேஞ்சஸ்ல கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து சிலிகான் பிரஷ் சிலிகான் பிரஷ் வந்து நம்ம கேக் டின்ல வந்து பட்டர் ghee அந்த மாதிரி ஏதாவது வந்து ஸ்ப்ரெட் பண்றோம் இல்ல வந்து Black Forest கேக்லாம் வந்து நம்ம sugar syrupல பண்ணுவோம் இல்லையா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் and spatulas வந்து கேக் mix பண்றதுக்கு நம்ம கரண்டிகள யூஸ் பண்ணி mix பண்றதை விட விஸ்க்லாம் யூஸ் பண்ணி mix பண்ணி இது வந்து ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும் நல்லாவும் இருக்கும் அண்ட் குக்கி கட்டர் வந்து நம்ம குக்கீஸ் வந்து நார்மலாக ரவுண்ட் ஷேப் வந்து எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி கொடுக்கும்போது குட்டீஸ்க்குமே வந்து ரொம்பவே பிடிக்கும் அண்ட் அவங்க வந்து விரும்பி அந்த பிஸ்கட்ஸ் ஒரு குக்கீஸை வந்து சாப்பிடுவாங்க ஸோ அதனால தான் இது கொஞ்சம் வந்து காஸ்ட் கொஞ்சம் ஹையாக இருந்தாலுமே உங்களுக்கு இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கேக் நாசில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து சும்மா கொஞ்சம் தான் கொடுத்துருப்பேன் இதில் வந்து அட்வான்ஸ்டு வெர்ஷன்ஸ் இது எல்லாமே இது வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் இன் செகண்ட் வெர்ஷன் நெக்ஸ்ட்டு கப் கேக் மோல்டு வந்து நீங்கள் சிலிகான் ஆர் அலுமினியம் ரெண்டுத்தில் எதில் வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ எல்லாமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சஸில் இருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷனும் வந்துடும் ஸோ வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி பார்ட் ஒன்னோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் இப்போ செக் அவுட் பண்ணிக்கோங்க பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அந்த பார்ட் ஒன்னில் காமிச்ச டூல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க